குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயமாகி சாங்கிய யோகத்தில் இருக்கிறோம் இதுவரை ஐம்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம் எழுபத்தி இரண்டு ஸ்லோகங்கள் கொண்ட அத்தியாயம் இது ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் நேத்திக்கு பார்க்கும்போது நல்லது கெட்டது இதில் ஆவலோ பகையோ கொள்ளாமல் நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் சமாதி நிலை என்று பெயர் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றர கலக்கக்கூடிய அந்த நிலையை அடைவது நித்திய தொண்டனால் மட்டுமே முடியும் ஒரு பக்தனுக்குரிய லட்சணமாக அந்த நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடியவன் இருமைகளை கடந்தவன் புத்தியில் வைராக்கிய குணத்தோடு பரம்பொருளை மட்டுமே உயர்ந்த பட்ச லட்சியமாக நோக்கமாக நினைத்து வாழ்வான் அப்படிங்கிற அந்த தகவல் தான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஆமை தன் அவயங்களை இழுத்து கொள்ளுவது போல் எப்புறத்தும் விஷய பதார்த்தங்களிலிருந்து புலன்களை ஒருவன் மீட்க வல்லவனாயின் அவன் அறிவே நிலை கொண்டது இப்போ பக்தனுக்குரிய லட்சணங்கள் என்ன நித்திய தொண்டனால தான் சமாதி நிலையை அடைய முடியும் தினம் தினம் பக்தி செலுத்தணும் பரம்பொருளின் மீது அதீத நன் நம்பிக்கை வைக்க வேண்டும் சரணாகதி அடைக்க அடைய வேண்டும் அனைத்து செயல்களையும் பகவானிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட நித்திய தொண்டன் இங்கே இருக்காங்களா இந்த பூலோகத்தில் அப்படிப்பட்டவர்களை எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வது அவர்கள் எப்படி தோற்றமளிப்பார்கள் அவர்கள் எவ்வாறெல்லாம் பேசுவார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்கும் இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி அந்த கேள்விக்கு நல்லது கேட்டது இந்த இருமைகளை கடந்தவனாய் புத்தியில் வைராகிய உணர்வு கொண்டவனாய் இருப்பான் இப்படிப்பட்ட பக்தன் அப்படின்றது தான் பகவான் அளித்த பதில் விளக்கம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் அதில் ஆமை எப்படி இருக்கும் ஆமை வந்து மேலே ஒரு பெரிய ஓடு அது ஒரு கோட்டை மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஓடாக இருக்கும் அந்த கோட்டையை தாண்டி ஆமையினுடைய உடம்பை வந்து நம்ம துன்புறுத்துறதோ அதுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துறதோ நடக்கிற காரியம் கிடையாது ஆமை வந்து நெடுநா நெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு உயிர்வாழி அது வந்து ஐநூறு வருஷம் வரைக்கும் கூட வாழும் முந்நூறு வருஷங்களை மினிமம் தாண்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் வந்து அதனுடைய சுவாசம் அப்படி ரொம்ப டீப்பாக மூச்சை இழுத்து ரொம்ப நேரம் வெச்சிருந்து அப்புறம் தான் விடும் அந்த பிராணாயாம பயிற்சிகள் மாதிரி அது எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அதால் அப்படி வாழ முடியுது அப்படின்றாங்க அதுக்குரிய ஒழுக்க நெறிமுறைகள்லாம் பார்த்தா இன்னும் சொல்ல போனால் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஆமை தான் முக்கியமான ஒரு காரணமாக தமிழர்கள் பின்பற்றி வந்தாங்க இந்திய கலாச்சாரமாக அது பின்னாடி உருவெடுத்தது அதாவது பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு தான் போகணும் அந்த பெண் அப்படின்னு ஏன் முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா ஆமை வந்து அப்படி தான் பண்ணும் எவ்வளவு தான் அவ்வளவு பெரிய சமுத்திரத்தில் உலகத்தில் எழுபது சதவீதம் நீர் முப்பது சதவீதம் லேண்டு அப்படின்னு சொன்னால் அந்த எழுபது சதவீதத்தில் இருக்கிற அந்த நீரில் எங்கெங்கேயோ போய் அது ட்ராவல் இருக்கிற ஆமை கரெக்டாக பிரசவ காலம் பேறு காலம் அப்போ மட்டும் அது பிறந்த மண்ணுக்கே அது வந்துடும் அதுதான் அதனுடைய மிகப்பெரிய விசேஷம் அது வந்து எங்கே வந்து முட்டை போடுவோம்னா அது முன்னாடி எங்கே பிறந்ததோ அந்த இடத்துல தான் முட்டை போடும் அதே மாதிரி அது உடனே முட்டை போட்டு அந்த அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த குஞ்சுகள் உடனே கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்த உடனே அது கடலை நாடி சென்று விடும் கடலில் தப்பிக்கக்கூடிய ஆமைகளுக்கு ஏராளமான ஆபத்துகள் இருக்குது அதில் நூறு ஆமை இப்போ நூறு குஞ்சுகள் வந்து கடலுக்கு போனதுன்னா அதில் ஒன்று தப்பிக்கிறதே அதிசயம் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தில் ஒன்று தப்பிப்பதே பெரிய அதிசயம் அவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த அந்த கடலில் அது ஆகி அதுக்கப்புறம் அது முந்நூறு வருஷம் வாழுதுன்னா எத்தனை சவால்களை அதனுடைய வாழ்வில் அது எதிர்நோக்கி இருக்கும் அப்போ அது எப்படி சாத்தியமானது அந்த கூடுங்கிற ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூடு அதற்கு பாதுகாப்பு வலயமாக இருக்கிறது அந்த கூட்டில் எந்த ஆபத்தும் வராதபடி அது தன்னை சுருக்கி கொள்கிறது கொஞ்சம் சின்னதாக கொண்டு போய் ஒரு குச்சியை நீட்டினாலே போதும் உடனே தன்னை க கொள்வதற்காக அந்த கூட்டுக்குள் அடங்கி கொள்கிறது இப்போ அந்த கொரோனா பீரியடில் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருக்க மாட்டோம் நம்ம ஜெயிலில் போட்ட மாதிரி நினச்சிட்டு தறி கேட்டு இஷ்டத்துக்கு வெளியில் போயிட்டு வர்றோம் இப்படி ஒரு நிலையை இங்கே மக்கள் சமூகம் பண்ணிகிட்ருக்கு ஆனால் ஒரு சின்ன ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் ஆமை அந்த கூட்டுக்குள்ளேருந்து மணிக்கணக்கில் வெளியிலேயே வராது அப்படி அவயங்களை கட்டுப்படுத்தக்கூடியது தான் ஆமை இப்போ நம்முடைய அமை அவயங்கள் எப்படி இருக்குது ஐம்புலன்கள்னு என்னென்ன சொல்லுவோம் கண் காது வாய் மூக்கு ஸ்பரிசம் இந்த ஐம்புலன்களால் மனுஷன் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கிறான் எல்லா விதமான துக்கங்களுக்கும் இந்த ஐம்புலன்கள் காரணமாக இருக்குது கண்களால் நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும்னு சொல்லி யாரும் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கறது இல்லை நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய என்ன ஓட்டங்களும் மன பாதிப்பும் மனத்தில் மனதில் ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கிடைப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல விஷயங்களும் நம்மளை பாதிக்குது அதே மாதிரி தான் காதுகளால் கேட்கக்கூடியதும் வாயினால் சாப்பிடணா ருசி அப்படிங்கிறதுக்காக ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாது ஆனால் அதை மாதிரி பண்ணிடுறாங்க இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இந்த ஸ்பரிசங்கள் இயங்கும்போது இந்த அவயங்கள் இயங்கும்போது இந்த ஐம்புலன்களும் இயங்கும்போது அதனால் ஏற்படக்கூடியது நன்மைகளாகவும் இருக்கிறது தீமைகளாகவும் இருக்கிறது அதனை எப்படி ப்ராப்பராக ஒரு சேனலில் அழகாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத அதை கற்றுக்கணும் பாம்புகள் போன்றது நம்முடைய புலன் புலன்கள் அந்த புலன்கள் இஷ்டத்துக்கு தறி கேட்டு அது வந்து ஒரு டைரக்ஷன்லேயே பாம்பு எந்த டைரக்ஷனில் போகும்னு சொல்லவே முடியாது இங்கே நெளிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அது பாட்டுக்கு நேர் கொட்டில் அப்படி பிரயாணிக்காது அந்த மாதிரி தான் புலன்கள் அப்படி இருக்குது அந்த அதை கட்டுப்படுத்தக்கூடிய பாம்பாட்டி போல் நம்முடைய மனதை எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இந்த புலன்களை ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற அந்த புத்தி தெரிந்தவன் தான் அவனுடைய புத்தி தான் நிலையாக இருக்கும் அதுதான் சமாதி நிலைங்கிறத அடையும் அப்படி சமாதி நிலையை அடைந்தவன் தடுமாற மாட்டான் இதுதான் வந்து இதுதான் பகவான் கொடுக்கக்கூடிய உபதேசமாக இருக்கிறது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் ஆமை தன் அவயங்களை இழுத்து கொள்வது போல் எப்புறத்தும் விஷய ப பதார்த்தங்களில் இருந்து புலன்களை ஒருவன் மீட்க வல்லானாயின் அவன் அறிவே நிலை கொண்டது நிலையான பக்தன் நித்திய தொண்டனாக விரும்பக்கூடிய பக்தன் இப்படித்தான் இருப்பான் அவன் புத்தி போன போக்கில் போகமாட்டான் மனசு போன போக்கிலையும் போக மாட்டான் ஐம்புலன்கள் செயல்பட படுறது எல்லாத்தையுமே சரின்னு எடுத்துக்கவும் மாட்டான் புத்தியை பகவானிடத்தில் நிலை நிறுத்தி பகவான் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை மட்டுமே செய்வான் நம்முடைய கடமைகளை மட்டுமே செய்ய அவருடைய கட்டளை இருந்தால் அது மட்டுமே அவன் செய்து கொண்டிருப்பான் அதை பரம்பொருளுக்காக அர்ப்பணித்து செய்து வருவான் இதுதான் வந்து நித்திய தொண்டன் செய்யக்கூடிய செயல்கள் இதை தான் வந்து பகவான் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தின் விளக்கமாக தந்திருக்கிறார் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி